இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் யூனிட் ஒன் பார்ட் ஏ மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் குவாண்டிட்டி ஹேஸ் டூ பார்ட்ஸ் தே ஆர் குவாண்டிட்டி மெஷர் பண்ணுறதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி நம்பர் அண்ட் யூனிட் நம்பர் அண்ட் யூனிட் இதுதான் ரெண்டு பார்ட் செகண்ட் கொஸ்டின் டேஷ் இஸ் த கிராவிடேஷ்னல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர் மேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கிராவிடேஷனல் புல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி வெயிட் தேர்ட் கொஸ்டின் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி மீட்டர் ஸ்கொயர் ஃபோர்த் கொஸ்டின் த திக்னஸ் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல் இஸ் மெஷர்ட் இன் டேஸ் மீட்டர் ஸ்கேலோட திக்னஸை வந்து கீழருக்கு எந்த யூனிட்டால் மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ மில்லி ஃபிஃப்த்து கொஸ்டின் த சப்மல்டிபிள் ஆஃப் மில்லி ஈஸ் மில்லியோட சப்மல்டிபிள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரஸ் ஆப்ஷன் சி ஒன் டிவைட் பை தௌசண்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் டேஷஸ் எ டிவைஸ் டு இண்டிகேட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை என் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுற டிவைஸ் இதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரஸ் ஆப்ஷன் டி ஓடோமீட்டர் செவன்த் கொஸ்டின் ஒன் நானோ இஸ் ஈக்குவல் டு ஆன்சரஸ் ஆப்ஷன் சி டென் பார் மைனஸ் நைன்

ஏழியர் டேஸில் பீப்பிள்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி டைமை மெஷர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ சவன் கிளாக் நெக்ஸ்ட்டு பார்ட் பி செகண்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் ஏ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ யூனிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நெக்ஸ்ட் பி வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கிலோகிராம் நெக்ஸ்ட் சி

இர்ரெகுலர் ஷேப்டா ஆப்ஜெக்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் நெக்ஸ்ட் டி டிஃபைன் லென்த்து ஆன்சர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் அதர் டிசைடு எண்ட் இஸ் கால்ட் அஸ் லென்த் த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர் ஒன் எண்டுக்கும் அதர் டிசைடு எண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த்து லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து மீட்டர்

மெத்தட்ஸ் ஆஃப் மெஸரிங் லென்த் ஆஃப் அ கவடு லைன் கர்வ்டு லைனோட லென்த்தை மெசர் பண்ணுறக்கான மெத்தட்ஸு ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் ட்ரா கவ் லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் அ பேப்பர் பிளேஸ் எ ஸ்ட்ரிங் அலாங் த கவ்டு லைன் மேக் ஷுர் தட் ஸ்ட்ரிங் கவர்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் த கவ்டு லைன் மார்க் த பாயிண்ட்ஸ் வே த கவ்டு லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங் நவு ஸ்ட்ரெட்ச் ஸ்ட்ரிங் அலாங் த லென்த் ஆஃப் த மீட்டர் ஸ்கெயில் அட் மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மார்க்கிங்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் நோட் இட் திஸ் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் த கவர் லைன் ஒரு பேப்பர் மேலே ஏபிங்கிற கவ்டு லைன் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த கவ்டு லைன் மேலேயே ஸ்ட்ரிங்கை பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த கவ்டு லைனோட எல்லா பிட்டையும் வந்து அந்த ஸ்ட்ரிங் கவர் பண்ணியிருக்கான்னு என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட பிகினிங் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணி பாருங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கர்வ்டு லைனோட லென்த்து வந்து கிடைக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புக்கில் பேஜ் நம்பர் செவன் அண்ட் எயிட்டில் இருக்குது வேணால் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெத்தட் டூ draw a curved line ab on a piece of paper separate the legs of a divider by 0.5 cm or 1 cm using a ruler place it on the curved line starting from one end mark the position of the other end move it along the line again and again cutting the line into number of segments of equal length the remaining parts of the line can be measured using a scale count the number of segments

ஒன் பாயிண்ட்டில் வச்சுட்டு அதர் எட்னோட பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க இதே மாதிரி கர்ட் லைன் ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைனை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி மசர் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த செக்மெண்ட்ஸை வச்சுட்டு கர்ட் லைனோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு பைன் பண்ணிக்கலாம் ஃபார்மில் பாருங்கள் லென்த் ஆஃப் த லைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இந்த லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் பிளஸ் லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவ பார்ட் இந்த லெஃப்டோவ பார்ட் வந்து நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்ட் டி ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ட பீம் பேலன்ஸ் யூஸிங் ஏ ஹேங்கர் டூ பேப்பர் கப்ஸ் அண்ட் த்ரெட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஒர்க்ஸ் ஹேங்கர் டூ பேப்பர் கப் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி பீம் பேலன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கிறத கீழே எழுதிக்கோங்க